கேகேயின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஒயரிங்னா என்ன? உங்களுக்கு ஒயரிங் தெரியுமா? இப்படி யாராவது கேட்டாங்கன்னா தெரியாது தான் நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒயரிங்னா என்னன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உடனே ஃபார்முலாலாம் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஒயரை பிடிச்செல்லாம் உங்களுக்கு ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகுது. ஒரு பேசிக் நாலேஜ், ஒயரிங்னா என்ன, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, ஒரு எம்சிபி எதுக்கு போடுறாங்க, ஒரு ப்ளக் பாயிண்ட் எதுக்கு வைக்கிறாங்க, ஒரு ஃபியூஸ் கேரியர் எதுக்கு போடுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஒயரிங்கில் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எல்லோரும் பார்க்குற ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்படின்னா அது நம்ம ப்ளக் பாயிண்ட் தான். அந்த ப்ளக் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதில் மூணு பின் இருக்கும். இந்த மூணு பின்னில் ஒன்று ஃபேஸு, இன்னொன்று நியூட்ரல், இன்னொன்று எர்த்து. இது என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வேணாங்க. இதில் வந்து ஒரு டிவைஸ், ஒரு பொருள் இருக்குது, ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது, இல்லை ஒரு மிக்சி இருக்குது, ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அந்த பொருள் வேலை செய்யணும்னா அதுக்கு முக்கியம் ஃபேஸு, நியூட்ரல் மட்டும்தான். எர்த்துங்கிறது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. அந்த பொருளுக்கு ஏதாவது பிரச்சனையாகி ஷாக் அடிக்கிற மாதிரி ஏதாவது நடக்கும்போது அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் எர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ எர்த்து வந்து அந்த பொருள் வேலை செய்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஃபேஸு, நியூட்ரல் இந்த ரெண்டு ஒயர் மட்டும்தான் ஒரு பொருளுக்கு தேவை. ஒரு எலக்ட்ரிக்கல் சாதனம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபேஸு, நியூட்ரல் மட்டும் இருந்தாலே போதும். இது வந்து நம்ம ப்ளக் எடுத்து கொடுத்துற மிக்சி, கிரைண்டர் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் லைட்டு, ஃபேன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பில்டிங் கட்டும்போதே ஒயரிங் பண்ணிடுவோம். அந்த பொருளுகளுக்கும் இப்படி தான், அந்த ஒயரிங் வந்து இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஃபேஸு, நியூட்ரலுங்கிற ரெண்டு ஒயரை தான் வந்து இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அது வந்து வேலை செய்யுது. ஸோ இந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரில், அதாவது ஃபேஸில் லைன் வந்து நியூட்ரலில் போய் அது சேர்ந்துச்சுன்னா அந்த டிவைஸ் ஆன் ஆகிடும். இப்படி தான் நம்மளோட டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுது. இதில் ஃபேஸ் ஒயர், அதாவது ஃபேஸ் லைன் கட் ஆனாலும் அந்த டிவைஸ் வேலை செய்யாது, இல்லை நியூட்ரல் லைன் கட் பண்ணாலும் அந்த டிவைஸ் வேலை செய்யாது. ஸோ ரெண்டுமே, ரெண்டு லைனுமே வந்து ஒரு டிவைஸ்க்கு வந்தால் தான் அந்த டிவைஸ்க்கு வந்து வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? ஆ, இப்போது இந்த ரெண்டு லைன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஃபேஸ்னா என்ன, நியூட்ரலாக என்னென்னு? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அந்த ப்ளக் பாயிண்ட்டில் நான் சொன்ன மாதிரி மூணு பின் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டு, ஒன்று ஃபேஸ் இருக்கும், நியூட்ரல் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் இதில் ஏதோ ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் டெஸ்டரை வைங்க. டெஸ்டரை வச்சிங்கன்னா அந்த டெஸ்டரில் லைட் எரிஞ்சுது அப்படின்னா அது ஃபேஸுன்னு அர்த்தம். இல்லை லைட் எரியலை அப்படின்னா அது நியூட்ரலாகவோ எர்த்தாகவோ இருக்கும். மேக்ஸிமம் எர்த்து வந்து பெருசாக இருக்கும், நியூட்ரல் வந்து தான் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த பக்கத்தில் இடது பக்கமாக இருக்கிற ஒயர் தான் வந்து நியூட்ரல், வலது பக்கமாக இருக்கிறது ஃபேஸ். எல்லா ப்ளக் பாயிண்ட்லேயுமே ஃபேஸ் வந்து வலது பக்கம்தாங்க இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, டெஸ்ட்ரு வச்சு எரிஞ்சதுன்னா அது ஃபேஸ், அவ்வளோதான். அது என்னங்கிறதுலாம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வேணாம். அதுக்கடுத்தது இந்த ஃபேஸ் சப்ளை வந்து சுவிட்சு போட்டால் மட்டும்தான் வரணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் சுவிட்சு போடாமல் வந்தால், சுவிட்சு போடாமல் லைட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இனி அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு டிவைஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெண்டு ஒயர் வேணும். ஒன்றில் ஃபேஸ் வந்து நியூட்ரலுக்கு போய் சேரும்போது தான் அந்த டிவைஸ் வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம கம்பத்திலிருந்து லைன் வரதா வச்சுப்போம். நம்ம கம்பத்திலேருந்து நேராக கொண்டு வந்து, இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேனுக்கே லைன் கொடுக்குறோம். நம்ம கம்பத்துலேருந்து நேராக லைன் ஃபேனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேனு 24 மணி நேரமும் வருஷத்தில் 35 நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துக்கிட்ட ஒரு டிவைஸ்க்கு பேர் தான் சுவிட்ச். ஸோ சுவிட்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கட் ஆகிடும், அதாவது அந்த லைன் போகிற லைனை வந்து கட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ ஒரு ஒயரை கட் பண்ணாலே போதும். நிறைய பேர் சுவிட்சு ரெண்டு ஒயருக்கு வைக்கணுமா அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் முதலே உங்ககிட்ட சொல்லிட்டேன், ரெண்டு லைனில் எந்த ஒரு லைன் கட் ஆகிட்டாலும் அந்த டிவைஸ்க்கு ஒர்க் பண்ணாது, ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அந்த டிவைஸ் வேலை செய்யும். ஸோ நம்ம ஒரு சுவிட்சை வச்சு ஒயரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த டிவைஸ் வேலை செய்ய முடியும். நம்ம இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிவைஸ்க்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது ஒரு சுவிட்சை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த சுவிட்சு வந்து நம்ம ஃபேஸில் தான் வைக்கணுமா, நியூட்ரலில் வைக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் வரும். வைக்கலாங்க. நியூட்ரலில் வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த டிவைஸ்க்கு எப்போவுமே ஃபேஸ் போய்கிட்டே இருக்கும், அதுதான் பிரச்சனை. ஸோ அது வந்து பவர் வேஸ்டேஜுக்கும் பிரச்சனை, ப்ளஸ் சேஃப்டியும் கிடையாது. ஸோ சுவிட்சு வந்து ஃபேஸில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ப்ளக் பாயிண்டில் டெஸ்டர் வச்சு செக் பண்ணும்போது சுவிட்சு போட்டால் லைட் எரிஞ்சதுன்னா அவங்க அந்த சுவிட்சை ஃபேஸில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை எப்போவுமே லைட் எரியுது,
அப்படின்னா அந்த சுவிட்சு நியூட்ரல் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப பழைய வீட்டுகளெல்லாம் நியூட்ரலில் சுவிட்ச் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த சுவிட்சை வந்து நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ, அதாவது அந்த சுவிட்சை வந்து எப்போ நம்ம ஆன் பண்ணுறோமோ, அப்போ வந்து அந்த டிவைஸ்க்கு லைன் வரும், லைன் வந்து டிவைஸ் ஆன் ஆகிடும். நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணோம்னா லைன் கட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சுவிட்சுங்கிற ஒன்றை வந்து நம்ம கொண்டே வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த டிவைஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பிரச்சனை டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் போகக்கூடாது, இங்கேயே நம்ம வீட்லேயே அது நின்றணும். அதுக்காகத்தான் இது கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்னாடி ஒரு ஃபியூஸ் கேரியரை ஆட் பண்ணுவோம். அந்த ஃபியூஸ் கேரியர் ஆட் பண்ணி அதிலிருந்து அவுட்புட்டை கொண்டு வந்து லைனை கொண்டு வந்து நம்ம சுவிட்சுக்கு கொடுத்து சுவிட்சிலேருந்து டிவைஸ்க்கு போகிறமே வைப்போம். இந்த ஃபியூஸ் கேரியர் வந்து நார்மலாக ஈபியில் ஒன்று போடுவாங்க, அது அவங்க மீட்டரை பாதுகாக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வீட்டை பாதுகாத்துறதுக்கு ஒன்று வச்சுக்கணும். இது வந்து மேபி ஃபியூஸ் கேரியர் போடலாம், இல்லை எம்சிபி போடலாம், இல்லை இஎல்சிபியோ, இல்லை ஆர்சிசிபி, இப்படி எது வேணால் போடுவாங்க. இந்த இஎல்சிபி இல்லை ஆர்சிசிபி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி போக போக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எதுக்காக சுவிட்ச் வச்சுருக்கிறோம், எதுக்காக ஃபியூஸ் கேரியர் வச்சுக்கிறோம்னு தெரிஞ்சிட்டோம். அடுத்து இப்போது நம்ம கம்பத்துலேருந்து கொண்டு வந்து மீட்டர் பெட்டியில் லைன் ரெண்டு லைன் வந்துருச்சு, அந்த ரெண்டு லைன் இப்போ இருக்குது. இப்போ அந்த ரெண்டு லைனை நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எத்தனை பிரிவாக வேணாலும் பிரிச்சுக்கலாம். நீங்கள் பெட்ரூமுக்கு ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஹாலுக்கு ஒரு லைனு, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு ஒரு லைனு, இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பிரித்து எடுத்துட்டு இது ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் அந்த லைனை கொண்டு போகும்போது கூடயே இந்த இன்னொரு லைனையும் சேர்த்து கொண்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் லைன் கொண்டு போகும்போது எனக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம், அமௌண்ட்டு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு எம்சிபியை இண்டிவிஜுவலாக போடுவாங்க. இது எதுக்குன்னா அந்த ரூமில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது அந்த ரூம் எம்சிபி மட்டும் ட்ரிப் பண்ணிவிடும், ஒட்டு மொத்தமாக அந்த வீட்டுக்கே கரண்ட்டு கட் ஆகாது. இதுக்காக தான் தனித்தனி எம்சிபி வைக்கிறாங்க. இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே இந்த எம்சிபி வைக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு எம்சிபி வச்சுக்கிறாங்க, இல்லை கிச்சனில் மிக்சி கிரைண்டருக்கு தனி எம்சிபி வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது அவங்களோட வசதியை பொறுத்தது. ஆனால் முக்கியமாக தவிர்க்கவே கூடாதது இந்த முன்னாடி வைக்கக்கூடிய இந்த ஃபியூஸ் கேரியர், இல்லைன்னா எம்சிபி, இல்லைன்னா ஆர்சிசிபி. இதில் ஆர்சிசிபி தாங்க ரொம்ப முக்கியம். இது ஏன் முக்கியங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூஸ்னால் என்ன, எம்சிபி என்னன்னு பார்ப்போம். ஒரு ஃபியூஸுங்கிறது இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனையாகி ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபியூஸை கழட்டி எடுத்து அதில் ஒரு காப்பர் கம்பியை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி போட்டோம்னா அந்த ஃபியூஸ் வேலை செஞ்சிடும். இது ஃபியூஸு. அதே வேலையை தான் எம்சிபியும் செய்யும். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா எம்சிபி வந்து ட்ரிப் ஆகிடும், நீங்கள் அதை ஜஸ்ட் தூக்கி விட்டால் போதும், உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனை திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி ட்ரிப் ஆகிடும். ஸோ எப்படி ஃபியூஸ் வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை சரி செய்யாமல் திருப்பி போட்டீங்கன்னா திருப்பி ஃபியூஸ் போகுமோ, அதே மாதிரி எம்சிபி மறுபடியும் ட்ரிப் ஆகும், நம்ம தூக்கி விட்டால் மட்டும் போதும். அதை கழட்டி காப்பர் கம்பி சுற்றுற அந்த மாதிரி வேலைலாம் எதுவும் கிடையாது. இவ்வளவு தான் ஃபியூஸுக்கும் எம்சிபிக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இதை விட இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த இஎல்சிபி ஆர்சிசிபி எல்லாம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மூணுமே நம்மளுக்கு வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா ட்ரிப் பண்ணிவிடும், அந்த வேலையை எல்லாமே செய்யும். ஆனால் இந்த எம்சிபி செய்யாத ஒரு விஷயத்தை இந்த இஎல்சிபியும் ஆர்சிசிபியும் செய்யும். அது என்ன அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வீட்டில் எங்கேயோ ஒரு பிரச்சனையாகி கரண்ட் கொஞ்சம் லீக் ஆகுது, அதாவது அது வந்து ஒரு எலி கடித்து எலி மேலே லீக் ஆனாலும் சரி, இல்லை நம்மளே ஒரு டிவைஸை தொட்டு ஷாக் அடித்தாலும் சரி, இல்லை ஒரு கிரைண்டரில் வந்து ஒயர் கொஞ்சம் கட் ஆகி அது தண்ணியில் பட்டு ஏதாவது கரண்ட் லீக் ஆனாலும் சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எங்கேயாவது பவர் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த ரெண்டு டிவைஸுமே என்ன பண்ணுன்னா அதை கட் பண்ணி விட்ருவோம், ட்ரிப் பண்ணி விட்ருவோம். இஎல்சிபி என்ன பண்ணுன்னா எர்த்துக்கு போய் அது ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் ட்ரிப் பண்ணும். ஆனால் ஆர்சிசிபி வந்து அதை விட ஃபாஸ்ட்டாக ட்ரிப் பண்ணிவிடும். ஸோ இஎல்சிபியை விட இப்போ ஆர்சிசிபி தான் கிடைக்கிது, அதுதான் ரொம்ப சிறந்தது. ஸோ ஆர்சிசிபி போட்டிங்கன்னா வீட்டில் ஷாக் அடிக்கும் அப்படிங்கிற பயமே உங்களுக்கு கிடையாது. இன்கமிங் லைன் இபி போர்டிலிருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்சிசிபி வச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே லைன் கொண்டு வர்றது ரொம்பவுமே பெஸ்ட், அதுதான் சேஃப்டியும் கூட. இப்போ போட்ட வீடு எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி தான் கட்டுறாங்க. ஸோ இது மாதிரி தான் கம்பத்துலேருந்து லைன் வந்து நம்ம போர்டுக்கு வந்து போர்டிலிருந்து நம்ம ஒவ்வொரு டிவைஸ்க்கு எடுக்கிறத நம்ம இப்படி தான் எடுப்போம். இவ்வளவு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் பொருளும் எதுக்காக அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நன்றி.